இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் 139 தீர்க்க குவஸ்டின். dy by dx equal to y dash by y by x tan of y by x. இப்ப இதனுடைய டிகிரி பார்த்தீங்கன்னா பவர் வந்து நமக்கு சேமா இருக்கு. இந்த மாதிரி சேமா இருந்தா we can write it as homogeneous function. This is a homogeneous function of degree, of same degree. டிகிரி வந்து சேமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிகிரி சேமா இருக்குது அப்படின்னா we can write it as y is equal to bx. அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். இது டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், dy by dx equal to இது UV method. அப்ப v into first into differentiation of second plus second into differentiation of first. ஸோ இதை நம்ம ஸ்டாண்டர்டா ஒவ்வொரு டைமும் இப்படி எழுதிட்டு வந்தா v plus x into dv by dx into y is equal to bx with implies y by x equal to v. அதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்புறம் dy by dx equal to v plus x into dv by dx அப்படிங்கிறது எல்லா சமக்குமே ஸ்டாண்டர்டா வரக்கூடியது. ப்ரொவைடட் இந்த டிகிரி வந்து நமக்கு இந்த இது வந்து சேமா இருக்கணும். வேற வேற பவரா இருந்ததுதான் இந்த இது நம்ம அப்ளை பண்ண முடியாது. நவ யூ சப்ஸ்டிட்யூட் ஹியர் dy by dx பதிலா என்ன எழுதலாம், v plus x into dv by dx equal to for y by x you can write v here tan v. இதுல என்ன பர்பஸ் அப்படின்னா வேரியபிள் செப்பரபிள் யூஸ் பண்ணணும். வேரியபிள் செப்பரபிள் யூஸ் பண்றப்போ எக்ஸும் வியும் மட்டும் இருக்கணும். ஸோ நம்ம இந்த இடத்துல இந்த வி வி என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். எக்ஸ் இன்டு டிவி பை டிஎஸ் ஈக்குவல் டு இங்க டேன் வி இல்லையா. ஸோ டிஎக்ஸ் இது அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டோம்னா டிஎக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு இடத்துல டிவி என்ன வரும், tan v. tan v நம்ம கீழே கொண்டு வந்தது இல்லையா, நான் ரெசிப்ரோக்கல் பண்ணி கொண்டு வரோம். ஸோ இந்த இடத்துல tan v இந்த டிவி வந்து அப்படியே இருக்கு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா படிப்படி நம்ம படிப்போம். ஸோ x இன்ட்டு டிவி சரி இந்த dx பை x ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டேன் வி எப்படி எழுதலாம், சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ். அப்போ 1 பை அப்படிங்கிறப்ப காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ். ஸோ டிஎக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் சாரி எக்ஸ் இந்த எல்லாமே வி இந்த இடத்துல டி வி. ஸோ இந்த இங்கே எக்ஸ் எக்ஸ் இது வி வி இந்த இடத்துல டிவி. நாம் இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதுல சப்ஸ்டிட் பண்ணிட்டு மீதி எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டேன் வி அப்படின்னு வச்சுட்டு இந்த டேன் வி இந்த பக்கம் கொண்டு வந்து என்ன ஒரு டினாமினேட்டர்ல வரும் இல்லையா, அதைதான் இந்த மாதிரி எழுதிக்கிறோம் 1 பை டேன் வி அப்படின்னு. நவ் இன்டகிரேட்டிங். ஸோ இங்க இந்த சில டினாமினேட்டர் வந்து என்ன வேணும், லாக் எக்ஸ். ஸோ லாக் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் சைன் வி பிகாஸ் சைன் வினுடைய டிஃபரன்சியேஷன் நியூமரேட்டர் இருக்கு. சைனுடைய டிஃபரன்சியேஷன் காஸ் நியூமரேட்டர் இருக்கிறதுனால லாக் சைன் வி. ஸோ அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் சிக்கு பதிலாக லாக் சி அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஹியர் யூ ரைட் லாக் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூல் அப்படிங்கிறப்ப சைன் வி இன்டு சி இல்லையா, சி வேணா ஃப்ரெண்ட்ல இருக்கு சி இன்டு சைன் வி. லாக் ஆஃப் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு சி இன்டு சைன் வி, சி இன்டு சைன் வி. வியை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். வியை யூ கேன் ரைட் இட் அஸ் ஒய் பை எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி இன்டு சைன் ஆஃப் ஒய் பை எக்ஸ். நவ் சி வி சி த ஆன்சர் ஃபார் த. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி இன்டு சைன் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஸோ இந்த சம்ல டிஒய் பை டிஎக்ஸ் கொடுத்துருக்கோம். இதனுடைய டிகிரி வந்து சேமா இருக்கணும். இது எல்லாமே 1 1 1 1 இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இமீடியட்டா இது இது வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் சேம் டிகிரி. ஸோ ஒய் ஈக்குவல் டு பிஎக்ஸ் போடணும். இதெல்லாம் ஸ்டாண்டர்டா வரும். ஒய் ஈக்குவல் டு பிஎக்ஸ், ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு பி,
சோ dy by dx இது வரைக்கும் சேம் ஆகும், எல்லா க்வெஸ்சனுக்கு தே ஸ்டெப் சேம் ஆகும். அதுக்கப்புறம் இதை எடுத்து அந்த க்வெஸ்சன்ல சப்ஸ்டிட் பண்ணி ஃபைண்ட் தி ஆன்சர். தேங்க்ஸ்.